ஐயையோ, நான் வேற என்னோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேனே, அதுக்கான டைம் வேற முடிஞ்சு போச்சு ஐயா. என்னோட கார்டு அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டா என்னோட கார்டு டீஆக்டிவேட் ஆயிருமா? இப்படி வந்து யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதார் கார்டை பற்றி என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள உங்களோட ஆதார் கார்டை எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணிருங்கப்பா, இந்த டைமை விட்டு முட்டிங்க அவ்வளோதான் உங்களோட ஆதார் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆயிரும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதுவுமே கிடைக்காது. அதனால் எப்படியாவது செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. இந்த ஒரு நியூஸை கேட்டவுடனே நிறைய மக்கள் இருந்துக்கிட்டு எப்படியாவது இந்த நாளுக்குள்ளே ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும்னு ஆதார் கார்டை எடுத்துகிட்டு பயங்கரமாக அலைய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ண நிறைய மக்கள் போனனால ஒரு சில இடங்களில் இதனாலே வந்து கூட்ட அலமோதை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மக்களுக்கு வந்து பயங்கர டென்ஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள எப்படியாவது என்னோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்னோட கார்டு டீஆக்டிவேட் ஆயிரும்னு எல்லாருமே இந்த ஒரு டென்ஷன்ல தான் வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இப்போ ஆதார் கார்டு ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செப்டம்பர் 14 கடைசி தேதி இல்லை, நாங்கள் இந்த ஒரு டேட்டை டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் உங்களோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 மாதம் வந்து டைம் இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக இந்த 3 மாதத்துக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணது நல்லது தாங்க. இதனால் நிறைய பேர் நிம்மதியாக வந்திருப்பாங்க. ஏன்னா செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணியே ஆகணும்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி எப்படியாவது கார்டு அப்டேட் பண்ணணும் இதுக்காண்டே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணனால 3 மாதம் டைம் இருக்கு, நிம்மதியாக அப்டேட் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் பெருமூச்சு வந்து விட்டுக்குவாங்க. ஆனால் உண்மையிலே டிசம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணலைன்னா கூட நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இப்போ எப்படி நியூஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணணும், அந்த டைம்குள்ளே மட்டும் அப்டேட் பண்ணல உங்களோட கார்டு டீஆக்டிவேட் ஆயிருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் உண்மையிலே பொய்யான நியூஸு. செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 50 ரூபா வந்து பே பண்ணணும். இந்த 50 ரூபா பே பண்ணுறதுக்கு தான் ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் இஷ்டத்துக்கு இதை பற்றி ஃபேக் நியூஸை வந்து போட்டுட்ருக்காங்க. இவங்க போடுற நியூஸ்லாம் எப்படி இருக்குன்னா, கொடுக்குற டைம்குள்ளே அப்டேட் பண்ணியே ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, கார்டு டீஆக்டிவேட் ஆயிரும்னு இஷ்டத்துக்கு நியூஸை பரப்பிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற டைம்குள்ளே அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 50 ரூபா செலவானால் கூட பரவாயில்லப்பா, நான் பொறுமையாக அப்டேட் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் டிசம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சரி, இந்த ஆதார் கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது, அதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மொத்தம் 3 வழிகள் வந்திருக்கு. நம்ம இந்த ஆதார் கார்டை இசேவை மையம்லையும் போய் அப்டேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆதார் சென்டர்ஸில் போயும் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வீட்டில் ஆதார் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.